பார்க்காம. ஸோ இன்னைக்கு வீடியோவை பற்றி பார்க்க முடியும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோம் மேட் ஸ்னோ, ஐ மீன் இந்த ஸ்னோ எப்படி பண்ணுறதுன்றது, வீட்டில் எப்படி பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறீங்க. ஸோ நம்மளோட சேனலுக்கு நீங்கள் தான் புதுசாக இருந்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. ஸோ என் பேர் ரோஷன். ஸோ வந்து எப்படி பண்ணுறது அப்போறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து ஒரு கெமிக்கல் இருக்குது, பைராக்சைட் கோலிஃபைரமேட்ன்ற இந்த கெமிக்கல் வச்சு தான் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு பவுடர் மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எதில் போட்டு நம்ம தண்ணி ஊற்றினா கூட அது உடனே அப்படியே ஸ்னோவாக மாறும். ஸோ இதை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஸ்னோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டில் வாட்டர் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் வந்து மெடிசன், ஐ மீன் இந்த கெமிக்கல் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட் பாட்டில். இதில் வந்து நம்ம வந்து லாஸ்ட்டாக பெரிய சார் நிறைய ஸ்னோ பண்ணி பார்க்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூனு, ஒரு கப்பு, அப்புறம் வந்து இங்கே வந்து ஒரு கலர் வச்சுக்கலாம். இந்த கலர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெரிய ஸ்னோ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு குட்டி ஒரு கலர் ஸ்னோ பண்ணுவோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டர் கலர் எடுத்துக்கிறேன், உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கோங்க. ஸோ என்கிட்ட இருந்ததை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த கப்புக்குள்ளே வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பெயிண்ட் போட்டுருவோம். ஸோ போட்டப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம வாட்டர் வந்து போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து இந்த ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலரை ஃபுல்லாக போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டோம். பார்க்க ஒரு மேங்கோ ஜூஸ் கலர்லேயே இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் கப் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்குள்ளே வந்து நான் கொஞ்சம் வந்து பவுடர் போட்டுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இதுக்குள்ளே வந்து கொஞ்சம் பவுடர் போட்டுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்குள்ளே கொஞ்சம் பவுடர்லாம் போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இதோட தண்ணி வந்து ஊற்ற போகிறோம். ஸோ 3, 2, 1 வெயிட் பண்ணலாம். தெரியும் அது அப்படியே உறிஞ்சிக்குது தண்ணி மொத்தத்தையும். பாருங்க எவ்வளோ கம்மியாக தான் பவுடர் போட்டோம். ஸோ இப்போ பாருங்க அந்த ஸ்பூனை வச்சு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எவ்வளோ ஸ்னோ நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு பாருங்க. ஜஸ்ட் அவ்வளோ கம்மியாக தான் நம்ம பவுடர் போட்டோம். எவ்வளோ கலர் ஸ்னோ, வாவ், சூப்பராகவே இருக்குது பாருங்க. நம்ம இப்போ தமிழ்நாட்டில் இருக்கனால ஸ்னோ வச்சு விளாடணும்னா நம்ம வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு தான் போகணும். வாவ், எவ்வளோ ஸ்னோ பார்த்தீங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட இந்த பெரிய பவுலில் நிறைய ஸ்னோ போட்டு நிறைய தண்ணி ஊற்றி எப்படி என்ன ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் எல்லாருமே இன்ட்ரெஸ்டோடு இருப்பீங்க. ஸோ என்ன ஆக போகுது அப்படின்றத பார்க்கறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட கெமிக்கலை வந்து போட்டுக்கலாம். எவ்வளோ ஸ்னோ வந்திருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்ற போகிறோம். ஊற்றலாம். நல்லா யோசிச்சு பாருங்க, எவ்வளோ கம்மியாக போட்டோம், எவ்வளோ ஸ்னோ கிடச்சிருக்கு. வாவ், ஒரு பெரிய பவுல் தூக்குற வெயிட்டு கூட முடியல. பாருங்க எவ்வளோ ஸ்னோ கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஸ்னோ எல்லாத்தையுமே நம்ம ஒரு தனியான ஒரு இதில் கொட்டி நம்ம எவ்வளோ வந்திருக்குன்றத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ ஒரு சாக்கு பையில் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என் தம்பி தான் இதை வந்து கொட்டி விளாட போகிறான். ஸோ பார்த்தீங்கன்னா என் தம்பி கொட்ட போகிறான். கொட்டு 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 கொட்டு. வாவ், எவ்வளோ ஸ்னோ வந்திருக்கு பாருங்களேன். வாவ் பாருங்கள், நம்ம ஜஸ்ட் அந்த சின்ன ஒரு கெமிக்கலோட ரியாக்ஷன்னால நம்மளால் பாருங்கள் ஸ்னோபால்லாம் பண்ணுறான் பாருங்கள். ஸோ பாருங்கள் நானே தோணும். வாவ், இமேஜின்
டிசைன் கூட பண்ணி பார்க்க முடியல, அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு. ஜஸ்ட் இந்த கெமிக்கல் எனக்கு வந்து ஒரு பிளேஸில் கிடச்சிருக்கு. ஜஸ்ட் ஒரு 30 ருபீஸ்க்கு தான் நான் இதை வாங்கினேன். 30 ருபீஸ்க்கே நான் இவ்வளோ பாருங்க, இதை வச்சு நம்ம அப்படியே அடிச்சு விளையாடுவாங்க. சூப்பராக இந்த கெமிக்கல் பேர் வந்து பைராக்சைடு பைராக்சைடு இந்த கெமிக்கலை வாங்கி நீங்கள் எவ்வளோ தான் தண்ணி ஊற்றினா நான் ஒரு ரொம்ப தண்ணி ஊத்துனீங்கன்னா அது அப்படியே ஒரு ஜெல்லி மாதிரி ஆயிடும். வாவ் பாருங்க. சோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இத வச்சு நம்ம வந்து பண்ணலாம் பண்ணலாம் வாங்க பார்க்கலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு இவ்வளவு ஸ்னோ கிடைச்சிருக்கு.